வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 770 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே சுமார் 690 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம், அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நெருங்கக்கூடும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். தமிழக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் 10 தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 9, 10 தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதனிடையே சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 750 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சூறாவளி புயலாக மாறி நாளை காலை வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலில் தென்கிழக்கு மேற்கே கடலை அடைய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.